கார்பரேட்டுக்காரன் காட்டுகள் வந்து நிக்கிய உங்க டேஸ்ட் வித்தியாசமா தான் இருக்கு. அந்த பிள்ளையாட்டிக்காரங்க மனசை மாத்தி பெட்டிக்கடையே வைக்காம பாக்க சொன்னா வேற ஏதோ கேவலமா முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆத்திரப்படாத அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையா இருக்கடா, எல்லாம் எழுதி வச்சுக்கிடுங்க. பிள்ளையாட்டுக்காரங்க செவிக்க போறது இல்லடா. இவன் நாக்களை கண்ண வச்சு சுட்டா கூட ஓலைங்கிற வார்த்தையை விட மாட்டான் போல இருக்கு. எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஜனாதிபதி பிரதமரையும் ஏழைன்னு சொல்லுவேன். அவங்களும் திருவள்ளிக்காரங்களோ அப்படின்னு சொல்லுவாங்களா? சரி, அந்த விளையாட்டு எடுத்து நாட்டோட பாரம்பரிய விளையாட்டு, அதை எப்படி விட முடியும்? எம்எல்ஏ, போட்டியே நடக்கக்கூடாது. நீங்களும் இடபாடும் தப்பு தப்பா பேசாது. அந்த கும்பாரி வீட்டுக்கு வண்டி விடுற. தம்பி, எல்லாம் நம்ம ஊருக்கார பயலுவ, கொஞ்சம் விளையாட தெரிஞ்ச பயலுவ. இந்த வயசுலயே நாங்களும் நல்லா அடிப்போம், உனக்கு தெரியும்ல. இருங்க, போருங்க போருங்க. உன் பேர் என்னப்பா? எசக்கி. ஏ எசக்கி, எந்திரி. இல்ல எசக்கி, எந்திரல. முதல் வீரர் தயாராயிட்டாரு. இப்படி ஓரமா வந்து நின்று வா. உன் பேர் என்னப்பா? முருகன். வா. உன் பேர் என்ன? சுபுக்குட்டி. இவனையா? சோத்து முட்டை. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஆள் ஆளுக்கு பேசிட்டே இருந்தீங்கன்னா. உன் பேர் என்னப்பா? மாயாண்டி. வா. உன் பேரு? பாரதி ஐயா. வா, எந்திரிச்சு வா. இவன் அஞ்சாம் கிளாஸ்லயே அஞ்சு வாட்டி ஃபெயில் ஆயிருக்க. இவன் எங்க விளையாட போறான்? அதெல்லாம் பிரமாதமா விளையாடுவான். ஏன் தம்பி ஃபெயிலு? இங்கிலீஷ் தெரியலன்னு ஃபெயில் ஆகிட்டாங்க. தமிழ் தெரியல, கணக்கு தெரியல, அறிவியல் தெரியல, என்னத்த வார்த்தை பண்ணும். ஆங்கிலம் அடுத்தவனோட மொழி, அதுக்கு எதுக்கு வருத்த பண்ணும்? நீ எந்திரிப்பா. வேணாங்க, நாங்களே இவங்களை எதுக்கும் சேர்த்துக்க மாட்டோம். இருங்க இருமா, இருங்க, நான் பாத்துக்கிறேன். கையறா, போய் நில்லு. என்னப்பா இந்த வாத்தியார்? நீ எந்திரி. உன்னத்தான் தம்பி, எந்திரி. வந்து நில்லு. நான் மொடம், எல்லாரும் என்ன பார்த்து கொம்பு தேனுக்கு ஆசைப்படுறியான்னு கேட்பானுவேன். நம்ம முன்னோர்கள் சொன்ன நல்ல கருத்தில் அதுவும் ஒன்று. இடையில வந்த சில முட்டாள்கள் அதை திரிச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க வாத்தியார் தம்பி? அதைத்தானே காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரெண்டு கால் ரெண்டு கை நல்லா இருந்து முயற்சி செய்யாதவன் தான் முடவேன். முயற்சி செய்யாமல் முடங்கி கிடந்தா கொம்பில் இருக்க தேனை எப்படி எடுக்க முடியும்? ஆனால் அதே நேரத்தில் முயற்சி பண்ணால் நிலாவில் தேன் இருந்தால் கூட எடுக்க முடியும். உன்னால் முடியும்னு நான் நம்புகிறேன். என்னால் மட்டுமே தான் முடியும்னு நீயும் நம்பு. நீ சாதிக்க பிறந்தவன்டா, வா. தம்பி நீங்க வாங்க. வாத்தியார் ஐயா, ஒதுக்க வேற உங்களை விட எந்த விதத்தில் அவன் குறைஞ்சிட்டான? அவனை ஒதுக்கி வச்சிருக்கீங்க. நியாயமா ஒதுக்கப்பட வேண்டியது யார் தெரியுமா? திருடுறவன், பொய் சொல்றவன், கொலை செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன், கற்பழிக்கிறவன், அடுத்த முன்னாடி மேல ஆசைப்படுறவன். இது எல்லாத்துக்கும் மேல மத்தவங்க அடிமையா வைக்கணும்னு நினைக்கிறான் பாரு, அவனை தான் முதல்ல ஒதுக்கி வைக்கணும். சாதி செஞ்ச தொழில விட்டு சாதியை மட்டும் பிடிச்சி தொங்குறீங்களே. வாங்க, நீங்க வரேன்னு சொல்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களாலே சாதிக்க முடியும், ஆனால் உங்களுக்கான போட்டி இது இல்லை. எதிரில் இருக்கிறவன் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறானோ அதை தான் நாமளும் கையில் எடுக்கணும். அங்கே ஆண்கள்னா இங்கேயே ஆண்கள், அங்கே பெண்கள்னா இங்கேயே பெண்கள். நீங்கள் எங்களுக்கு உறுதுணையா இருங்க, நிச்சயமாக வெல்வோம். தம்பிகளா, இனிமேல் நீங்கள் எல்லாரும் என்னோட தம்பிகள். நாம் எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம், எதிரிகளை வீழ்த்துவோம். நாளையிலேருந்து பயிற்சியை ஆரம்பிக்கலாம். அடிக்கிற அடியில் எந்த கார்பரேட்டாக இருந்தாலும் காத்தோட கிளம்பிடுவான். நாளை சந்திப்போம் நம்பிக்கையோட. ஏ எஸ்கே, என்னடா அது? யாரா அது பண்ணுது? கேளேன் சாலுங்க. அந்த குலகர பசங்கிட்ட ஏண்டா மாட்டினேன்? Thank you.
என்னடா அப்படி கவனமா இருக்க வேணாமா? உங்களுக்கு இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா, இனி உங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் கிடையாது. உங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் போட்டியில ஜெயிக்கிறது மட்டும்தான் இருக்கும். சரி, யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்கு வெளிப்படுத்துங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? பேச தெரிஞ்ச நீங்களும் பேச மாட்டீங்க. அவன் ஏதோ சொல்ல முயற்சி பண்றான், என்னன்னு கேட்போம். சொல்லு. என்னப்பா சொல்றான் பாத்தியார? அவனுடைய ஊம கதையை சொல்லுதான், அதை நான் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ராணிபுரா இருந்துச்சு. அது பக்கத்து ஊர்ல இருக்கிற ராஜாபுராவை விரும்பிச்சு. இதை தெரிஞ்ச ராணிபுராவோட ஊர்க்காரங்க ஜாதி வெறியில அந்த புறாவுக்கு மொட்டை அடிச்சு அசிங்கப்படுத்தி அதை நாக்கையும் அறுத்து விட்டாங்க. பாத்தியாரே, நான் நல்லா பாடுவேன். பாத்தியாரே, நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். நான் நல்லா கொம்பு சுத்துவேன். நான் நல்லா மரம் ஏறுவேன் வாத்தியாரே. நல்லா கபடி ஆடுவேன் வாத்தியாரே. நான் நல்லா ஓட்டம் ஓடுவேன் வாத்தியாரே. நான் நல்லா கவிதை எழுதுவேன். நான் தலைகீழா நடப்பேன். ஏ, நல்லா சண்டை போடுவேன் வாத்தியாரே. எவ்வளவு கொடுத்தாலும் நான் நல்லா சாப்பிடுவேன். பார்த்தாலும் தெரியுது. சரி, நீ பாடு. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். பிரமாதம், பிரமாதம், வாங்க சாப்பிடலாம். நான் கொல்லப்படவில்லை, விதைக்கப்படுகிறேன். மறுபடியும் பத்தாக முளைப்பேன், நூறாக வருவேன். இது சத்தியம். எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த அந்த வாத்தியாரோட கொலைக்கு அப்புறம் உயிருக்கு பயந்து நாங்கெல்லாம் அடிமை ஆயிட்டோம். நீ பிரச்சனைகளை சந்திப்பாய். அருமையா வரும். அமெரிக்கா கால் போகுமா? சிம் போட்டா போவோம் சார். இப்படிதான் போன வாட்டி முடி வளர்றதுக்கு தார் மாட்டின் ஆயில் கொடுத்தேன். இப்ப இருந்த முடிவுல கொட்டி போச்சு சார். அப்ப சுறுசுறுல முடி வச்சிருந்தா நீங்க தானே? ஆமா, இதோ நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும் சார். ஓபன் பண்ணி பாருங்க, அருமையா இருக்கும். ஓகே பாட்டா சார். இதோ நீ சொல்ற நான் வாங்கி வைக்கிறேன். ஓகே பை பா. பெண்டிங் கார்னர்ஸ் ஆன் யுவர் பிளாக். அதெல்லாம் இதை ஆன் பண்ணி டாக்டருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ண போறேன். ஐபோன் 10 வாங்கின முத ஆள் நான் தான். அமெரிக்க
கொண்டு போறேன் அவனை.